சாலை முதல் தேனாம்பேட்டை வரை நான்கு வழி அமைக்கப்படும். பணியாளர்கள் வீடு கட்டுவதற்காக முன்பணம் 50 லட்சமாக அதிகரிக்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். இதேபோல் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கும் வழங்கலாம் சரியான வருமான சான்றிதழை காட்டினால். அதேபோல் மற்ற ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கும் 5 லட்சம் என்று அவரவர் வருமானத்திற்கு ஏற்ப வகையில் வழங்கினால் இன்னும் கட்டுமான தொழில் வளர்ந்து பொருளாதாரம் வளர்வதற்கு வளர்ச்சியாக இருக்கும். 1 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதுவும் நல்ல திட்டம். வளர்ச்சி மற்றும் ஊராட்சி வளர்ச்சித் துறைக்கு 22,562 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இதுவும் நல்ல திட்டம். இதன் மூலம் கிராமப்புறங்கள் வளர்ச்சியடைகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஊரக மற்றும் ஊரக வளர்ச்சி என்பது ஊராட்சி வளர்ச்சித்துறை என்பது முழுக்க முழுக்க கிராமப்புறங்களை அடக்கியது. இதற்கு 22,000 கோடி ரூபாய் என்பது நல்ல நிதி தான். என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு நடுத்தர தொழில்துறைக்கு 1,509 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் துறைக்கு 1,248 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊராட்சி நிர்வாகத்துறைக்கு 24,476 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒதுக்கீடானது அதிகமாகும். நகராட்சிகளில் பேருந்து நிலையங்கள் போன்றவை சமீப காலங்களாக கட்டப்பட்டு வருகிறது. இதற்கு அது ஒதுக்கப்பட்டிருக்கலாம் என்று இதற்கு இந்த தொகை செலவழிக்கப்படலாம் என்று நம்புகிறேன். சுவக்கடை போன்ற அடிப்படை வசதிகளுக்காகவும் இந்த தொகை பயன்படுத்தப்படலாம். துறைக்கு 19,465 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழகத்தில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் சென்னை திருச்சி தூத்துக்குடி நெடுஞ்சாலைக்கு மட்டுமே 30,000 கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்க போவதாக அறிவித்திருக்கிறது. மாநில நெடுஞ்சாலைகள் 19,000 கோடி ரூபாய் என்பது ஓரளவு நல்ல தொகை தான். மாநில நெடுஞ்சாலைகள் ஏற்கனவே உள்ளன. அவற்றில் சில இடங்கள் குண்டும் குழியுமாக உள்ளன. அவற்றை செப்பனிட்டாலும் நன்றாக இருக்கும். மிகு கோவை மாமதுரை என்ற திட்டத்தின் கீழ் இந்த 2 நகரங்களையும் திட்டம் செயல்படுத்தப்படும். இதுவும் நல்ல திட்டம்தான். தமிழகத்தின் 2வது மற்றும் 3வது பெரிய நகரமான மதுரை, கோவை, சென்னைக்கு இணையாக இல்லாவிட்டாலும் அடுத்த கட்ட நகரங்களாக உருவாக்குவது மிக முக்கியமாகும். இதற்கும் இந்த திட்டமானது கை கொடுக்கும் என்று நம்புவோமாக. காலை உணவு திட்டம் அனைத்து அரசு தொடக்கப்பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது. இதன் மூலம் 1 லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள். இதற்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. இந்த காலை உணவு திட்டத்தை அரசு பள்ளிகளுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் கொண்டு வரலாம். ஏற்கனவே அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் சத்துணவு திட்டம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சுய உதவி குழு கடன் தள்ளுபடிக்கு 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பெற்றோர் நலனுக்கு 580 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நலனுக்கு 380 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இது மிக குறைந்த நிதியாகும். இது பற்றி ஏற்கனவே ஒரு மீனவர் ஒருவர் என்னிடம் தெரிவித்திருந்தார். தமிழகம் முழுவதும் சுமார் 1000 கிலோமீட்டர் கடற்பரப்பில் மீனவர்கள் வாழ்கிறார்கள். 50 லட்சம் வரை இவர்களுடைய மக்கள் தொகை இருக்கலாம். உள்நாட்டு மீனவர்களையும் சேர்த்தால் இன்னும் அதிகம் வரலாம். இந்த நிலையில் இவர்களுக்கான இவர்களுக்கு மீனவளத்துறைக்கு ஒதுக்கப்பட்டதானது மிக குறைவாக இருக்கிறது. தமிழக அரசானது சில இடங்களில் மீன்பிடி துறைமுகத்திற்காகவே 200 கோடி ரூபாய் என்ற அளவில் செயல்பட்டு வருகிறது. அவை பட்ஜெட்டில் குறைவான நிதி ஒதுக்கப்பட்டாலும் இதுபோன்ற திட்டங்களுக்காக தனியாக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இருந்தாலும் பட்ஜெட்டில் மீனவர்களுக்கான உதவித்தொகை அதிகரிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு கடன் வழங்குவது போல் மீனவர்களுக்கும் மீன்பிடிப்பதற்கு கடன்களை வழங்கலாம். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு 1,580 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நலத்துறைக்கு 3,513 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு பணிக்காக போட்டித் தேர்வு மையத்தில் பயில்வோருக்கு நிதி உதவி வழங்கப்படும். ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு 10 மாதங்களுக்கு 7,000 ரூபாய் ஒதுக்கப்படும். எழுதுபவர்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும். தேர்வு மையங்களை விரிவுபடுத்தி அதிக இடங்களில் நடத்துவது மற்றும் அவற்றை தரமானதாக மாற்றினால் இன்னும் நன்றாக இருக்கும். தரைக்கு 6,967 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடானது சிறந்து விளங்குகிறது. பட்ட மேற்படிப்பில் அமெரிக்காவை விட தமிழ்நாட்டில் அதிக பேர் பட்ட மேற்படிப்பில் சேர்கிறார்கள் என்ற தகவல்கள் கூட வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தினால் இன்னும் அதிகரிக்கும். துறைக்கு 40,299 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதி ஒதுக்கப்பட்ட துறையாக இருக்கும். கலைஞர் நூலகம் ஜூன் மாதம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். கலைஞர் நூலகம் கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து செய்யப்படுகிறது. சில லட்சங்களில் தமிழ்நாடு முழுவதுக்கும் நூலகம் இல்லாத ஊர்களில் கூட நூலகங்களை கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். அரசு பள்ளிகளில் புதிய வகுப்பறை கட்ட 1,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. இதுவும் நல்ல திட்டம். இந்தியாவில் கல்விக்காக ஒதுக்கப்படும் தொகையில் பெரும்பகுதி ஆசிரியர்களின் ஊதியமாகவே செல்கிறது என்று கூறப்பட்ட நிலையில் பள்ளியில் வகுப்பறைகளுக்காக 1,500 கோடி ரூபாய் செலவழிப்பது நல்லது தான். மிதிவண்டி வழங்க 305 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. இதுவும் நல்ல திட்டம். முன்பு மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வந்தது என்று நினைக்கிறேன், தற்போது மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டு வருவது நல்லது. இதில் 1,000,000 இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்படும். கோடி செலவில் சென்னை 51 உலகளாவிய பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். 51 என்பது சென்னையில் அமைந்துள்ளது. சென்னையின் புறநகர் பகுதியாக இருந்து திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து தற்போது சென்னை மாவட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று படிப்படியாக மாவட்ட தலைநகரங்களுக்கும் கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். 18,661 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுவும் நல்ல திட்டம். கொரோனா போன்ற தொற்று நோய்கள் பரவி வரும் காலங்களில் இது போன்ற திட்ட 18,000 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கீடு பயனளிக்கும்.